இந்த வீடியோவோட இறுதியில் கேட்கப்படக்கூடிய கேள்விக்கு சரியான பதிலை அளித்து பரிசுகளை வெல்லுங்கள். தம்மபமி நம்ம தம்மி நம்ம சேனல் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அனைவருக்கும் கோபிநாத்தின் அன்பு வணக்கங்கள். நண்பர்களே, நம்ம இந்த தொகுப்பில் என்ன பார்க்குறோம்னா, நீங்கள் மன அழுத்தத்தில் இருக்கீங்களா, அதை எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படிங்கிற 6 அறிகுறிகளை பற்றி தான் நம்ம இங்கே பார்க்க இருக்கோம். ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா, இந்த மன அழுத்தம் அப்படிங்கிறது ஆரம்ப காலகட்டத்தில் ஒரு நோயாக கருதப்படுறது இல்லை. அது காலப்போக்கில் தொடர்ந்து நம்ம மனசுக்குள்ள பெரிய அழுத்தத்தை ஏற்படுத்தும் போது அது பெரிய பெரிய நோய்களை நமது உடலில் உண்டாக்கிவிடும் அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரிஞ்சது தான். சரி, ஆரம்ப காலகட்டத்தில் இந்த மன அழுத்தத்தை எப்படி கண்டுபிடிக்கிறது, நம்ம வீட்டில் இருக்கவங்க மன அழுத்தத்தில் இருக்காங்கன்னு எப்படி தெரிஞ்சுக்கிறது, இல்லைன்னா மன அழுத்தத்தில் இருக்கேன்னு நான் எப்படி உணர்ந்துக்கிறது அப்படின்னா, அதுக்கான காரணிகளை தான் நம்ம இங்கே சொல்ல இருக்கோம். பெரும்பாலும் ஒருத்தருக்கு அடிக்கடி உடல் ஏறுது இழைக்குது, அதாவது திடீர்னு வந்துட்டு வெயிட் லாஸ் ஆகும். சில பேத்துக்கு நல்லா ஒரு 80 கிலோக்கு பக்கம் இருந்திருப்பாங்க, எக்ஸசைஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க, சாப்பாட்டை குறைச்சிருக்க மாட்டாங்க, திடீர்னு பார்த்தா ஒரு 60-55 அந்த ரேஞ்சுக்கெல்லாம் வந்துடும். அப்படி உடல் எடையில் வந்துட்டு திடீர்னு ஒரு மாற்றம் ஏற்படுது, ஆனால் நோயெல்லாம் எதுவும் இல்லை அப்படிங்கும் போது கண்டிப்பாக அவங்க அதிகப்படியான மன அழுத்தத்தில் இருக்கிறார்கள் என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும். உங்கள் வீட்டில் யாருக்காச்சும் இப்படி நடந்ததுன்னா கூட அவங்கள பர்சனலாக கவுன்சிலிங் பண்ணுங்கள். உட்காந்து என்ன பிரச்சனை, எதுவும் வெளிப்படையாக பேசு அப்படிங்கிற மாதிரி போனால் மட்டும்தான் அவங்கள மன அழுத்தத்திலிருந்து வெளியே கொண்டு வர முடியும். நல்லா தெரிஞ்சுக்குங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஒரு சிலர் சாதாரணமாக வந்துட்டு எப்பயாச்சும் ஒரு தடக்க பெருமூச்சு விடுறது அப்படிங்கிறது வேற, அடிக்கடி பெருமூச்சு விடுவாங்க. அது என்னன்னா, தனக்குள்ளே இருக்க பாரத்தை எப்படி வெளியேற்றுறதுன்னு தெரியாமல் அந்த மூச்சு வழியாக வந்துட்டு அவங்க வெளியேற்றுறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க. அப்படி நடக்கிறப்ப தான் அவங்க பெருமூச்சு விடுறது. அதுவும் அடிக்கடி ஒரு 5 நிமிஷத்துக்கு ஒரு தடக்க, 10 நிமிஷத்துக்கு ஒரு தடக்க அவங்கள கவனித்து பார்த்தீங்கன்னா நல்லா தெரியும், பெருமூச்சு விட்டுக்கிட்டே இருப்பாங்க. அப்படி விடுறாங்கன்னா அவங்க மனதில் வந்துட்டு ரொம்ப அதிகப்படியான அழுத்தம் இருக்கிறது அப்படிங்கிறத நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். இன்னும் சில பேர் பார்த்தீங்கன்னா எப்பவுமே பிரமை பிடிச்சது போலவே இருப்பாங்க. தன்னை சுற்றி என்ன நடக்குதுன்னு அவங்களுக்கு தெரியவே தெரியாது. அப்படியே வந்து ரொம்ப முக்கியமான விஷயங்கள் நடைபெற்றாலும் கூட அதை பற்றி அவங்க வரி பண்ணிக்கவே மாட்டாங்க. இது நல்லது, இது கெட்டதுன்னு அவங்களுக்கு எதுவுமே தெரியாது. டே, ஏன்டா பிரமை பிடிச்ச மாதிரி இருக்க அப்படின்னு சொல்லுவோம்ல, அதாவது நம்ம எது கேட்டாலும் அதுக்கான ஆன்சர் அங்கேருந்து வராது. எதை பற்றியோ சிந்திக்கிற மாதிரி சிந்திச்சுக்கிட்டே இருப்பாங்க. அப்படி இருக்காங்கன்னா கண்டிப்பாக அவங்க மன அழுத்தத்திற்கு ஆளாகின்றார்கள் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு ப்ராப்பராக வந்துட்டு கவுன்சிலிங் கொடுக்கிறது ரொம்பவே நல்லது அப்படின்னு தான் குறிப்பிடப்படுது. அதே போல் பார்த்தீங்க அப்படின்னா, மனசில் ஒரு குழப்பத்தோடவே காணப்படுவாங்க. முகம் பார்த்தீங்கன்னா அந்த பொலிவே இருக்காது. அதே போல் பார்த்தீங்கன்னா, மனதில் எப்போவுமே குழப்பம் கொண்டவர்களாகவே இருப்பார்கள். ஒரு முடிவு எடுத்தால் அதை தெளிவாக எடுக்கணும், அந்த தெளிவான முடிவு அவங்கக்கிட்ட இருக்காது. ஒரு ஆக்சிலேஷன் இருக்கும், இதுவா அதுவா அப்படிங்கிற குழப்பமும் சரி. அதே போல் சில விஷயங்களை மறக்க முடியாமல் தவிப்பதும் சரி. சில தேவையில்லாத விஷயங்களை நம்ம மறந்துடுறது நல்லது. அது நம்ம மனசுக்குள்ளே இருக்கும்போது ஒரு இறுக்கத்தை ஏற்படுத்தும். அந்த இறுக்கம்தான் மன அழுத்தமாக மாறும். அது நம்மளுக்கு உடல் உபாதைகளை ஏற்படுத்தும். அப்படி இருந்தாலும் சரி, சில பேத்துக்கு வந்து கவனமே இருக்காது. ஒரு செயலை செய்யும் போது ரொம்ப கவனமாக செய்யும் போது எந்த பிரச்சனையும் வராது. ரொம்ப சென்சிட்டிவான விஷயம், அதை கவனம் இல்லாமல் செய்கிறாங்க. ஒரு மெஷினுக்குள்ளே கைவிடும் போது கவனம் இல்லாமல் போச்சுன்னா என்னாகும், பாதிப்பு நமக்கு தானே. அது மெஷின் இல்லை, எந்த ஒரு காரியம் செய்ய போனாலும் அதில் கவனம் இருக்கணும். ஆனால் இந்த மன அழுத்தத்திற்கு உள்ளாகிறவர்களிடம் அந்த கவனமின்மை அப்படிங்கிற ஒரு கேரக்டர் வந்துடும். கவனமே இல்லாமல் அப்படியே ஏனோ தானோன்னு செய்வாங்க, அப்போ பிரச்சனையில் கொண்டாந்து விட்டுரும். இவங்க மனசில் சுத்தமாக தெளிவே இருக்காது. எந்த முடிவும் இவங்களால தெளிவாக எடுக்க முடியாத சூழ்நிலையில் இருக்கிறாங்கன்னா இவங்க உண்மையிலுமே அதிகப்படியான அழுத்தத்தில் இருக்கிறார்கள் அப்படிங்கிறத நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். அதே போல் பார்த்தீங்க அப்படின்னா, இவங்களோட எனர்ஜி லெவல் காலையில் எந்திரிக்கும் போது ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருந்திருப்பாங்க. இன்றைக்கி வந்துட்டு நான் இதை சாதிக்கணும் அதை சாதிக்கணும் அப்படின்ட்டு, ஆனால் ஒரு மணி நேரம் 1.5 நேரத்துலேயே நம்மளால் முடியுமா அப்படிங்கிற நிலைமைக்கோ, அல்லது எனர்ஜி வந்துட்டு ரொம்ப வந்துட்டு ட்ரைன் ஆன மாதிரி வந்துட்டு ரொம்ப சோப்பெலாம் அங்கேயே போயிடுவாங்க. ஆனால் அவங்க பேசிக்கலி ரொம்பவே எஃபெக்டிவான ஆக்டிவான பர்சன் திடீர்னு இப்படி மாறுறாங்கன்னா ஏதோ சொல்ல முடியாத மன அழுத்தமானது அவர்களுக்கு ஏற்பட்டு இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க. அவங்களுக்கு ப்ராப்பராக கவுன்சிலிங் கொடுக்கறது மூலயமா நம்ம அதிலிருந்து நம்ம வெளியே கொண்டு வர முடியும் அப்படின்னு நம்ம உறுதியாக சொல்ல முடியும். கவனச்சிதறல்கள் சில பேத்துக்கு ஏற்படும். இந்த கவனச்சிதறல்கள் அப்படிங்கிறது வந்துட்டு நம்ம வாழ்க்கையில் பெரிய பாதிப்பை உண்டாக்கிறோம். எப்படி இந்த பாதிப்பை உண்டாக்கும் அப்படின்னு சொல்கிறோம், இப்போ ரோட்டில் நம்ம போயிட்டுருக்கோம், அந்த இடத்துல நடந்து போகிறப்பையோ இல்லை வண்டியில் போகிறப்பையோ நம்ம கவனம் ஒருமுகமாக இருக்குங்கிறப்ப பிரச்சனை இல்லை, பத்திரமா வீடு வந்து சேர்ந்துடலாம். நம்ம கவனச்சிதறல் அங்கே ஏற்படுது அப்படிங்கும் போது டிஃபால்ட்டாக என்னாக ஆக்சிடென்ட்ஸ் நடக்கலாம், இல்லை வேறு ஏதாச்சும் விபரீதமான விளைவுகள் அங்கே ஏற்படலாம். அதனால் இந்த மாதிரி தன்மை வந்து அந்த மன அழுத்தத்திற்கு உள்ளானவர்களிடம் இருக்கும். சித்த பிரம்மை பிடிச்ச மாதிரி ஆயிடுவாங்க.
இப்போ நம்ம சொன்ன காரணிகள் எல்லாமே ஒருத்தருக்கு மன அழுத்தம் உண்டாயிருக்கிறது அப்படிங்கிறது உணர்த்துறதா கண்டிப்பாக இருக்கும். இது உங்களுக்காக இருந்தாலும் சரி, உங்கள் வீட்டில் இருக்கவங்களாக இருந்தாலும் சரி, இந்த பாதிப்பிற்கு உள்ளாயிருந்தார்கள் என்றால் முறைப்படி வீட்டில் இருப்பவர்கள் அமர்ந்து ஒன்றாக கூடி பேசி மகிழ்ந்தாலே இந்த பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வு கண்டுபிடித்து விடலாம். இல்லை ஆன்மீக ரீதியாக போய் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா தியானம், ஜபம் இந்த மாதிரி விஷயங்களில் தன்னை ஈடுபடுத்திக் கொள்வதன் மூலமாக இந்த மன அழுத்தத்திலிருந்து சற்றே வெளியே வர முடியும். அப்படி இல்லையா, உங்களுக்கு பிடித்த நபரோடு தொடர்ந்து பேசி பழகுங்கள். ஒரு காலகட்டத்தில் எரிச்சலாக தான் இருக்கும், அவங்கக்கிட்ட கூட பேச முடியாமல் மன அழுத்தம் இருக்கும். இருந்தாலும் பரவாயில்லைன்ட்டு மனசை விட்டு பேசும்போது எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு அங்கே ஏற்படும். இதுவும் முடியலையா, உங்கள் மனசு ஏதாச்சும் ஒரு இடத்துக்கு போகணும்னு சொல்லிக்கிட்டே இருக்கும், அந்த இடத்துக்கு தொடர்ந்து போயிட்டு வாங்க, கண்டிப்பாக நீங்கள் மன அழுத்தத்திலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே வந்துடுவீங்க அப்படின்னு தான் சொல்லப்படுது. இந்த தொகுப்பிற்கான கேள்வி: முருகப்பெருமானுக்கு எத்தனை முகங்கள் உள்ளதாக குறிப்பிடப்படுகின்றது? இதற்கான விடையை கீழே கமெண்டில் சென்று பதிவிடுங்கள்.